வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஆந்திர அரசியலில் வந்து ஆப்ரேஷன் திராவிடா, ஆப்ரேஷன் கருடான்னு ஒரு பிரபல தெலுங்கு நடிகர் ஒருத்தர் சொன்னதாக நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதை வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆப்ரேஷன் கருடாவா திராவிடாவா, இது வந்து அல்லதுன்னு வச்சுக்கோ, அந்த காலத்தில் சினிமாவெல்லாம் ரெண்டு பேர் வைக்கிற மாதிரி. இந்த ஸ்கெட்சு வந்து என்னன்னா, இது தேசிய கட்சி, அதாவது பிஜேபி. இதெல்லாம் அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன், நாம் தில்லு தரங்கிறதுனால. இது மொத்தமே வந்து ஆந்திராவுக்கு சம்மந்தப்பட்டது. எங்கள் ஏற்கனவே வந்து ஒரு எதிர்கட்சி, இது ஒரு ஆளுங்கட்சி இருக்குது. அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா நாயுடு, சந்திரபாபு நாயுடு இருக்கார். அதே போல் ஒரு எதிர்கட்சியும் இருக்குது, அதாவது ஜெகன் ரெட்டி, உங்கள் வொக்காபுலரில் சொன்னால். இப்படி போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு புதிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தலைவர்னால் வந்து பவன் கல்யாண். இப்போ இந்த டோட்டல் ஸ்கெட்சே வந்து என்னடான்னா, இந்த புதிய தலைவர், அதாவது இந்த தேசிய கட்சி, இந்த புதிய தலைவர் நாயுடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஊரை ஏமாற்றி ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ வந்து நாயுடை ஓரம் கட்டிட்டு இந்த புதிய தலைவர், இவரை வச்சு சில விளையாட்டுகள் விளையாடுவாங்க. அதாவது வந்து இவர் வந்து ஒரு கமிட்டி ஒன்று போடுவார், அந்த கமிட்டியில் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க, முன்னாள் அதிகாரிகள். அதே போல் வந்து அரசியலிருந்து விலகி இருக்கிறவன் இந்த மாதிரி ஆளாக தான் இருப்பான். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க, இந்த ரிப்போர்ட்டை வச்சு இவர் கலக்கி விடுவார். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கட்சியிலேயே ஒரு தலைவர், இந்த தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இங்கே லிங்க் ஆகிறார். லிங்க் ஆகி ஜெகன் ரெட்டியை கொண்டுட்டு போய் இங்கே லிங்க் பண்ணுறார். இங்கே லிங்க் பண்ணும்போது இப்போ இவர் மேலே வந்து சில வழக்குகளெல்லாம் இருக்குது, அந்த வழக்கில் சில ரிலீஃபு அது இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற மேட்ரை வந்து இவர் மறுபடியும் ஊதி பெருசாக்குவார். இவரும் ஆரம்பத்திலிருந்தே இவர் வந்து அந்த சிறப்பு அந்தஸ்தை பற்றி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இப்போ இதெல்லாமே வந்து சிறப்பு அந்தஸ்து பக்கம் போகும்போது இவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த ஸ்பெஷல் பேக்கேஜுக்கு டைல்யூட் ஆகி இவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். இது ஒரு பெரிய ட்ராபேக் இவருக்கு. இப்போ எந்த காத்தெல்லாம் அந்த பக்கம் அடிக்கும்போது இவரும் வந்து வேறு விதி இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த தலைவர், அதாவது இந்த ஜெகன் ரெட்டி, ஜெகன் ரெட்டி மேலே வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்கும். அந்த கொலைவெறி தாக்குதலில் வந்து உயிர் போகாது. இது எல்லாமே ஸ்கெட்சு. இப்படி நடக்கும்போது வந்து இங்கே ஏற்கனவே வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் இப்பயே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக ஆக்குவாங்க போல. இந்த ஜெகன் ரெட்டி மேலே வந்து கொலை முயற்சி வேலை நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு கம்ப்ளீட்டாக நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியை வந்து கலைச்சிடுவாங்க. ஆட்சியை கலைச்ச பிறகு இந்த புதிய தலைவர், இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சாகும் வரை உண்ணாவிரதம் ஆரம்பிப்பார். என்ன, இந்த சிறப்பு அந்தஸ்துக்காக, இந்த சிறப்பு அந்தஸ்துக்காக இவர் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் துவங்கும்போது இந்த தேசிய கட்சி இறங்கி வந்து இந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஜெகன் ரெட்டி மேட்டரில் வந்து வழக்குகளில் சில ரிலீஃப், அட் த சேம் டைம் அவருடைய உயிருக்கு ஆபத்து வராமல் ஒரு தாக்குதல், இதெல்லாம் நடந்தாலும் இவரை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ண மாட்டாங்க. இப்படியாக அதாவது இந்த புதிய தலைவரை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதன் மூலமாக இந்த ஆந்திராவை வந்து கேப்சர் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேஷன் கருடா, ஆப்ரேஷன் திராவிடா. இந்த அரசு கலையும் அப்படின்னு ஒரு தேதியை கூட டிசைட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பர் 1 அல்லது 2. இதான் வந்து அந்த நடிகர் சொன்ன ஆப்ரேஷன் கருடா அல்லது திராவிடா. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து புரியுது சார்.